फ्रेंड्स वेलकम टू एग्जाम डेली तमिल नाम इनके वीडियो ये पी पाकपो अब नाटे निकल 9th August 10th August पता नाम पाकपो अद नम्म चैनल सब्सक्राइब पन्ना मरकादिंग पकत्तिल इरुक्र बेल आइकॉन क्लिक पन्नवुम मरकादिंग डेली अप्डेट्स मुदल्ल देसिय सेइदिगल இன்னைக்கு காலையில அதமான் அண்ட் நிக்கோபார் தீவுகளுக்கான முதல் நீர்மூழ்கி கப்பல் ஆப்டிக்கல் ஃபைபர் நெட்வொர்க்கை பிரதமர் மோடி திறந்து வச்சிருக்காங்க. இதை பற்றி என்ன அப்படின்னு சொன்னால், இந்த தீவுகளுக்கான நெட்வொர்க் வந்து 2300 கிலோமீட்டர் நீர்மூழ்கி கப்பல் ஆப்டிக்கல் ஃபைபர் கேபிள் நெட்வொர்க்கை தான் திறந்து வச்சுருக்காங்க. இந்த கேபிள் திட்டம் சென்னைக்கும் அந்தமானில் உள்ள ஃபோர்ட் பிளேயாருக்கும் இடையில 2313 கிலோமீட்டருக்கு அளவு இருக்கு அப்படினும் கடலுக்கு அடியில் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து 1224 கோடி ரூபாய் செலவில் இதை செஞ்சுருக்காங்க. ஃபோர்ட் பிளேயரை தவிர மற்ற 7 தீவுகளையுமே இந்த தீவுகள் வந்து இணைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கு என்னென்ன பெயர்கள் அப்படின்னு சொன்னால், ஸ்வராஜ் தீப், லிட்டில் அந்தமான், கார் நிக்கோபார், கொமார்டோ, கிரேட் நிக்கோபார், லாங் ஐலண்ட் மற்றும் ராக்கெட் தீவுகளுக்கு இடையில் டிஜிட்டல் சேவைகளை அதிகரிக்கிறதுக்கு இது வந்து வழிவகுக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்த செய்தி என்ன அப்படின்னு சொன்னால், பாதுகாப்பு மந்திரி ராஜ்நாத் சிங் ஆத்மநிபார் பாரத் சப்தா திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அதில் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னால், உள்ளூர் உற்பத்தியை மேம்படுத்துறதுக்கு நோக்கமாக தான் இந்த நடவடிக்கை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. பிரதமர் மோடியோட ஆத்ம நிர்பார் பாரத்திற்கான அழைப்புக்கு இணங்கிறதுக்கு உள்நாட்டு பாதுகாப்பு உற்பத்தியை ஊக்குவிக்கிறதுக்கும் பாதுகாப்பு அமைச்சகம் இந்த திட்டத்தை தயாரிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் சொல்லியிருக்காங்க. அடுத்த நியூஸ் என்ன அப்படின்னு சொன்னால், COVID-19 தேசிய மருத்துவ பதிவீட்டை இந்திய அரசு வெளியிடுறதுக்காக காத்துட்ருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது மருத்துவம் மற்றும் ஆய்வக அம்சங்கள், சிகிச்சைகள் மற்றும் மருத்துவமனையில் பாதிக்கப்பட்ட நோயாளிகளுடைய விளைவுகள் குறித்த தரவை இது சேகரிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது யார் யாரோட கூட்டு திட்டம் அப்படின்னு சொன்னால், ICMR, மத்திய சுகாதார அமைச்சகம் அப்புறம் டெல்லியோடைய எய்ம்ஸ், இந்த மூணு சேர்ந்தது தான் அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. அடுத்த நியூஸ் என்ன அப்படின்னு சொன்னால், பிரதமர் 1,00,000 கோடி விவசாய உட்கமைப்பு நிதியை அறிமுகப்படுத்தியிருக்காரு. அறுவடைக்கு பிந்தைய மேலாண்மையும் வேளாண் விளைபொருட்களை விற்பனை செய்கிறதுக்காக பிரதமர் மோடி 1,00,000 கோடி ரூபாய் விவசாய உட்கமைப்பு நிதியை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இந்த திட்டத்தோட தொடக்க நிறுவனங்கள் தங்களோட செயல்பாடுகளை அதிகரிக்கிறதுக்காகவும் கரிம மற்றும் வலுவூட்டப்பட்ட உணவில் உலகளாவிய இருப்பை உருவாக்குறதுக்கு இந்தியாவுக்கு உதவும் அப்படின்றதுக்காகத்தான் இந்த திட்டம் அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டு. அடுத்த நியூஸ் என்ன அப்படின்னு சொன்னா, மத்திய அமைச்சர் ரமேஷ் போக்ரியால் பல்கலைக்கழகத்தை மறுவடிவமைத்தல் அப்புறம் மாற்றுறது குறித்து 2 நாள் உலகளாவிய மாநாட்டை தொடங்கி வச்சிருக்காரு. ஓபி ஜிண்டால் குளோபல் யூனிவர்சிட்டி அப்புறம் உயர்கல்வி ஆராய்ச்சி சர்வதேச நிறுவனம் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நடத்தினது தான் பல்கலைக்கழகத்தை மறுவடிவமைத்தல் மற்றும் மாற்றுவது, COVID-19 சீர்குலைவின் போது மற்றும் அதற்கு அப்பால் உள்ள கருத்துக்களின் சங்கமம் அப்படின்ற உலகளாவிய மாநாட்டை மத்திய கல்வித்துறை அமைச்சர் ரமேஷ் போக்ரியால் அதாவது நிஷாங் திறந்து வச்சிருக்காரு. திறன் மேம்பாட்டு திட்டம் ஒன்றையும் August 6 மற்றும் 7 தேதிகளில் தொடர்ந்து வச்சிருந்தாரு அப்படின்றது குறிப்பிடத்தக்க விஷயம். அடுத்து சர்வதேச செய்திகள்னு பார்த்தோன்னு சொன்னால், மொரீஷியஸ் நாட்டோடைய அரசு சுற்றுச்சூழல் அவசர கால நிலையை அறிவிச்சிருக்காங்க. அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால், ஜப்பானிய கப்பலான எம்வி வகாஷியோ அப்படின்ற கப்பல் வந்து மொரீஷியஸில் இருக்கிற ஒரு பாறையில் வந்து மோதினதுனால கடலில் எண்ணெய் கசிய தொடங்கிடுச்சு அப்படின்னும், அது சுற்றுச்சூழல் அவசர நிலையை அதனால் அறிமுகப்படுத்தியிருக்கப்பட்டிருக்கு அப்படின்னு அந்த நாட்டு அரசு வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்த நியூஸ் என்ன அப்படின்னு சொன்னால், இந்திய வீரர்களுக்கு போர் நினைவு சின்னம் கட்டுறதுக்காக தயாராக இருக்காங்க பங்களாதேஷ் அரசு. இந்திய வீரர்களுக்கு நினைவு சின்னம் கட்டணும் அப்படின்னு சொல்லி வங்கதேசம் அரசு வந்து முடிவெடுத்திருக்காங்க. எதுக்கு அப்படின்னு சொன்னால், 1971 நடந்த சுதந்திர போராட்டத்தில் இறந்த இந்திய வீரர்களுக்கான நினைவு சின்னத்தை அந்நாடு வந்து நிரூபிக்க போகிறாங்க. இந்த அறிவிப்பை யார் சொல்லியிருக்கா அப்படின்னு சொன்னால், பங்களாதேஷோடைய பாதுகாப்பு அமைச்சர் முசாமல் ஹக் அப்படின்றவர் தெரிவிச்சிருக்காரு. அடுத்து விருதுகள்னு பார்த்தோன்னு சொன்னால், ஐஐடி கராக்பூர் ஆராய்ச்சியாளர்கள் வந்து ஈரமான ஆடைகளில் இருந்து கூட மின்சாரம் தயாரிக்கிறதுக்கான ஒரு கருவியை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்காக அவங்களுக்கு விருதுகள் கொடுக்கப்பட்டிருக்கு. இதை வந்து 2000 ஐஐடி கராக்பூர் ஆராய்ச்சியாளர்கள் இளம் தொழில்நுட்ப கண்டுபிடிப்பு விருதுகள் 2020 அந்த பேசிஸில் அவங்க இதை வாங்கியிருக்காங்க.
இந்த விருது வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் துறையை சேர்ந்த பேராசிரியர் சுமன் சக்கரவர்த்தி, பேராசிரியர் பாரத் சகா மற்றும் டாக்டர் ஆதித்ய பந்தோபாத்பாய் அப்படின்ற மூணு பேருக்காக கொடுக்கப்பட்டிருக்கு. அப்புறம் பேராசிரியர் சுனாண்டோ தாஸ் குப்தா மற்றும் அவரோட குழுவினருக்காக வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்து வங்கி செய்திகள்னு பார்த்தோன்னு சொன்னால், ரிசர்வ் வங்கி டிஜிட்டல் பரிவர்த்தனைக்கான ஆன்லைன் குறைத்து இருக்கிற போர்ட்டலை இன்னைக்கு தொடங்கியிருக்காங்க. வாடிக்கையாளர் பணம் அப்புறம் அவங்களோட டிஜிட்டல் பரிவர்த்தனை தொடர்பான குறைகளை தீர்க்கிறதுக்காக ஆன்லைன் போர்ட்டல் முறையை ரிசர்வ் வங்கி இன்னைக்கு அறிமுகப்படுத்தியிருக்காங்க. வங்கி மற்றும் வங்கிகள் அல்லாத கட்டண அமைப்பு ஆப்ரேட்டர்கள் வந்து January 1, 2021 தோல்வியுற்ற பரிவர்த்தனைகளுக்கு இந்த முறையை செயல்படுத்தணும் அப்படின்ற மாதிரியும் சொல்லப்பட்டிருக்கு. ஒப்பந்தங்கள்னு பார்த்தா, ஃப்ளிப்கார்ட் நிறுவனம் வந்து உத்தரப்பிரதேச அரசாங்கத்தோட ஒரு மாவட்டம் ஒரு தயாரிப்பு திட்டத்தோட புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் இன்னைக்கு கையெழுத்து போட்டிருக்காங்க. ஆன்லைன் வணிக நிறுவனமான ஃப்ளிப்கார்ட் கைவினையாளர்கள், நெசவாளர்கள் அப்புறம் கைவினை கலைஞர்களோட பிரதான வணிகத்தில் கொண்டு வர்றதுக்காக உத்தரப்பிரதேச அரசோட ஒரு மாவட்டம் ஒரு தயாரிப்பு திட்டத்துக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டிருக்காங்க. இதன் மூலமாக உபியில் இருக்கிற, அதாவது உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இருக்கிற குறையான சேவை செய்யும் சமூகங்கள், நாடு முழுவதும் உள்ள மில்லியன் கணக்கான வாடிக்கையாளர்களுக்கு தங்களோட சிறப்பு தயாரிப்புகள் மற்றும் கைவினை பொருட்களை விற்பதுக்கு உதவும் அப்படின்ற மாதிரியும் சொல்லப்பட்டிருக்கு. நியமனங்கள்னு பார்த்தா, ஹர்தயால் பிரசாத் பிஎன்பி ஹவுசிங் ஃபைனான்ஸோடைய புதிய தலைமை நிர்வாக அதிகாரியாக பொறுப்பேற்கிறாரு. முன்னாள் எஸ்பிஐ கார்டு தலைவராக ஹர்தயால் பிரசாத் அதனுடைய புதிய நிர்வாக இயக்குநராகவும் தலைமை நிர்வாக அதிகாரியாகவும் நியமிக்கிறதுக்காக பிஎன்பி ஹவுசிங் ஃபைனான்ஸ் அறிவிச்சிருக்காங்க. தற்போதைய இடைக்கால நிர்வாக இயக்குநராக யார் இருக்கா அப்படின்னு சொன்னால், நீரஜ் வியாஸ் இருக்கார். அவர் August 10 பதவியிலிருந்து விலகிருக்காரு. அதுக்கப்புறம் ஹர்தயால் பிரசாத் இந்த பொறுப்பை ஏற்கிறதுக்கு இருக்காங்க. தொழில்நுட்பம்னு பார்த்தா, கைத்தறி திட்டங்களுக்கான மொபைல் செயலியை மத்திய அமைச்சர் ஸ்மிருதி ஜுபின் ராணி அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அதாவது கைத்தறி மார் திட்டத்திற்கான மொபைல் செயலி ஆப் மூலமாகவும் வெப்சைட் மூலமாகவும் இந்த ஸ்மிருதி ராணி வந்து தொடங்கியிருக்காங்க. இந்த செயலி வந்து ஆங்கிலம் மற்றும் 10 இந்திய மொழிகளில் இருக்குது அப்படின்னும், நாட்டில் எந்த மூலையில் இருக்கிற நெசவாளர்கள் தங்களோட வீட்டில் உள்ள கைபேசி மூலமாகவே தங்கள் வீட்டிலேயே கைத்தறி மார் பதிவுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற மாதிரியும், அதுக்கு அது உதவும் அப்படின்ற மாதிரியும் இது சொல்லப்பட்டிருக்கு. விளையாட்டு செய்திகள்னு பார்த்தா, ஐசிசி ஆண்கள் T20 உலகக்கோப்பை 2021 இந்தியா நடத்த இருக்காங்க. ஐசிஐசி இந்த இதை வந்து சர்வதேச கிரிக்கெட் கவுன்சிலிங் உறுதிப்படுத்தியிருக்காங்க. T20 வடிவம் 2020 ஆண்டுக்கு அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரியும் சொல்லப்பட்டிருக்கு. நியூசிலாந்தில் நடைபெற இருக்கும் ஐசிஐசி மகளிர் கிரிக்கெட் உலகக்கோப்பை 2021 பிப்ரவரி மார்ச் 2022 வரைக்கும் ஒத்தி வைக்கப்பட்டிருக்காங்க. இது எதுக்கு அப்படின்னு சொன்னால், கொரோனாவால் இதை ஒத்தி வச்சுருக்காங்க. முக்கிய நாட்கள்னு பார்த்தோன்னு சொன்னால், உலக பழங்குடி மக்களின் சர்வதேச தினம் August 9 அனுசரிக்கப்படுகிறது. இது வந்து எதுக்காக அப்படின்னு சொன்னால், பழங்குடி மக்களுடைய வலிமையை வெளிப்படுத்துறதுக்கும் புதியமான வழிகளை பற்றிய குழு விவாதம் இதில் இடம்பெற்றது அப்படின்ற மாதிரியும் சொல்லப்பட்டிருக்கு. இந்த நாளுக்கான, இந்த ஆண்டிற்கான கருப்பொருள் என்ன அப்படின்னு சொன்னால், COVID-19 மற்றும் பழங்குடி மக்களின் பின்னடைவு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னால், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி நாளைக்கு நாட்டு நடப்புகளோடு உங்களை வந்து சந்திக்கிறோம். நன்றி.